தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட செய்தி உங்களுக்கு தொடர்ந்து உடனுக்குடன் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த உலகத்தை தாக்க வரக்கூடிய அடுத்த கொடூரமான ஒரு வைரஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொரோனா வைரஸ் அதோட இன்னிங்ஸை முடிக்காத இந்த நிலையில் அடுத்த ஒரு வைரஸ், மிகவும் கொடூரமான வைரஸ் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த வைரஸ் எங்கேருந்து பரவியிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா காங்கோ நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிற்கு இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இரத்த கசிவு காய்ச்சலோட இந்த பெண் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அட்மிட் ஆகும்போது தான் இது வந்து எஃபலோ வைரஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் அதற்கான டெஸ்டெல்லாம் எடுத்து பார்க்கும்போது எஃபலோ வைரஸ் அந்த டிசீஸ் வந்து நெகட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறமா இது என்ன வைரஸாக இருக்குன்னு பார்க்கும்போது தான் அந்த வைரஸ்க்கு டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வைரஸ் கொரோனா வைரஸ் எல்லாம் விட, ஏன் எஃபலோ வைரஸ் எல்லாம் விட மிகவும் பயங்கரமான வைரஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வைரஸோட அமைப்பு செயல்கள் இன்னும் கண்டறியப்படவில்லை. இந்த வைரஸ் எங்கேருந்து பரவியிருக்குன்னு பார்த்தோம்னா காங்கோ நாட்டில் இருக்கக்கூடிய வெப்பமண்டல மலைக்காடுகளில் இருக்கக்கூடிய விலங்குகள் கிட்ட இருந்து இந்த பெண்ணிற்கு வந்திருக்கும். இந்த வைரஸ் மட்டும் பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த மனித இனமே பூமியில் இருக்கக்கூடியது ரொம்பவே வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் இனி அழிய போவது அணுகுண்டால் அல்ல, வைரஸ்களால் மட்டும்தான். அதற்குள்ளாக மனித இனம் தன்னுடைய இடத்தை விண்வெளிக்கு மாற்றாவிட்டால் இந்த பூமியில் மனித இனமே இருக்காது அப்படின்னு சொல்லி ஸ்டீபன் ஹாக்கிங் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் சொன்னது உண்மையாகிறபடி 2019 கொரோனா வைரஸ்னால உலகமே முடங்கி கிடந்தது. கொரோனா வைரஸ் படிப்படியாக குறைஞ்சி வந்துக்கிட்டு இருக்க இந்த நிலையில் இப்போ நோய் எக்ஸ் அப்படிங்கிற இன்னொரு வைரஸ் பரவிட்டுருக்கு. சப்போஸ் இந்த வைரஸ் மட்டும் பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா கொரோனா வைரஸ் எஃபலோ வைரஸை விட 10 மடங்கு அதிதீவிரமாக பரவும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் எல்லாமே பயங்கர அதிர்ச்சியிலையும் பயத்திலையும் இருந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு பெண்மணிக்கு, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண்மணிக்கு கண்டுபிடிக்கப்பட்டது பரவுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த பெண்ணை தனிமைப்படுத்தப்பட்டு வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் இந்த வைரஸ் பரவிடுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் தான் அறிவியல் அறிஞர்கள் எல்லாருமே இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தை தாக்க வரக்கூடிய ஒவ்வொரு வைரஸில் இருந்தும் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு சில வழிமுறைகளை நாம் கடைப்பிடிச்சி தான் ஆக வேண்டும். இந்த மாதிரி வைரஸ்லாம் வரும்னு தெரிஞ்சாலே பயமாக இருக்குயா. இது 2020 இதெல்லாம் முடிஞ்சிடும்னு பார்த்தோம்னா 2021 புது வைரஸ் வருது, கொரோனா பார்ட் 2 வருதுன்னு சொல்லி ஏன் இப்படி எங்களை எல்லாம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளை பயன்படுத்துறதுக்காக அல்ல, நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி வைரஸ்க்கு எப்படி சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் ரூல்ஸ் கொண்டு வரும்போது நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி வைரஸ்லேருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளலாம். இந்த வைரஸ் பரவுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது இப்போ வந்து ஆப்பிரிக்கா நாடுகளில் தான் இருக்குது. அங்கேருந்து நம்ம நாட்டுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் நம்ம கடைப்பிடிச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க.